வெல்கம் டு கற்க சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி ஓகேங்களா, லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், எப்படி படிக்கலாம், ஈஸியாக சிம்பிளிஃபைட் பண்ண எப்படி நம்ம பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து கொஷின் பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. அதே போல் கற்கசுரர் அகாடமி ஆப் மூலம், கற்கசுரர் அகாடமி மூலம் உங்களுக்கு டெஸ்ட் பேச்சஸ் டிஎன்யூ சர்வி எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டெஸ்ட் பேச்சஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்குங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேச்சஸை பொறுத்த வரைக்குமே அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேச்சஸ் நடக்கும். அதே போல் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல், அதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். அதே போல் கொஷின்ஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அப் டு எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் வரும். உங்களுக்கு டெடிக்கேஷன் டெஸ்ட் பேச்சஸாக தான் இருக்கும். அதே போல் உங்களுக்கு டோட்டலாக அந்த சிலபஸ்க்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ரிப்ரேஷன்ஸ் அந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேச்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இந்த டெஸ்ட் பேச்சஸ் ஜாயின் பண்ணுறவங்க எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் டெஸ்ட் வரும். ஓகே, இந்த படம் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் ஓகேங்களா. லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கண்டிப்பாக நமக்கு ஒரு கேள்வி வந்துடும் ஓகேலா. அதாவது கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஷின்ஸ் வருது, நமக்கு அஞ்சில் ஒரு கொஷின்ஸ் வருது இல்லைங்களா புக் பேக் கொஷின் படித்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக வந்துடும். அது இல்லாமல் ஓகே, இது இல்லாமல் டூ யூ நோ அப்படின்னு சொல்லக்கூடியது டூயினோ 100% கண்டிப்பாக படித்தே ஆகணும். இது இல்லாமல் ஓகேங்களா நம்ம என்னென்ன பாடம்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புகள், தனிமங்கள், சேர்மங்கள், இதுதான் நம்மளுடைய மெயினாக இருக்கக்கூடிய சிலபஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இந்த ரெண்டு சிலபஸ் தான் இருக்குது. இப்போ அமிலங்கள், காரங்கள், உப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பாடத்தெல்லாம் கவர் ஆகுது, இந்த அமிலங்கள், காரங்கள், உப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாடத்தெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய எயித்து நைன்த்து சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடுது எது அமிலம் காரம் உப்புன்னு தனியாகவே உங்களுக்கு டாபிக் இருக்குது. அதனால் இந்த எயித்து நைன்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனிமங்கள், சேர்மங்கள். நமக்கு தனிமங்கள் சேர்மங்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பயன்கள் தான் பொதுவாக கேட்குறாங்க. எப்பயுமே அவ்வளோதான் கேட்பாங்க, இங்கேயும் இல்லை எந்த ஒரு எக்ஸாமும் அவ்வளோ கேட்க முடியும். உடனே உள்ள நம்ம டெப்த்தாக படித்து நம்ம வந்து ஒன்றும் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நம்ம வந்து படிக்கலை, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் படிக்கிறோம். அப்போ அதுக்கேற்றப்ப தான் நம்ம டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ தனிமங்கள் சேர்மங்களை பொறுத்த வரைக்குமே 6th to 10th இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் வேதியியல் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது நம்ம அந்த புக்கை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பாடம் வந்து ஒரு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாடம் அஞ்சுலேயும் ஒவ்வொரு பாடம் இருக்கும். அப்போ 20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோலாம் வராது உங்களுக்கு விஷயம், ரொம்ப கம்மியாக தான். ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் இப்போ நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு 20 pages தான் இருக்கும் ஓகேங்களா. அது மாதிரி தான் நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொடுப்போம். அப்போ அன்றாட வேதியியல், அப்புறம் 8, 9 இருக்கக்கூடிய அமிலங்கள், காரங்கள், உப்புகள், 8th, 9th கூட அமிலங்கள், கார, உப்புகள், அன்றாட வாழ்வில் வேதியில் 6 to 10 ஒவ்வொரு ஒவ்வொரு புக்லேயும் ஒரு லெசன் இருக்கும். இது இல்லாமல் ஓகே, இது இல்லாமல் கார்பன் சேர்மங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா 9th புத்தகத்துலையும் 10th புத்தகத்துலையும் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து இவ்வளோ பாடமாக அப்படின்னா பார்க்குறீங்க, ஆனால் அதில் கூட தகவல்கள் அப்படின்னா ரொம்ப கம்மி தாங்க சரிங்களா. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரியாக நம்ம படிச்சுக்கணும். ஓகே, இது இல்லாமல் ப்ரைமரியாக நம்ம என்ன படிக்க போகிறோம், ஃபஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன், புக் பேக் படிக்க சொன்னேன், டூயினோ படிக்க சொன்னேன், அடுத்து வந்து இந்த டாபிக் 8th 9th இருக்கக்கூடிய அமிலங்கள், காரங்கள், உப்பு படிச்சுக்கோங்க. அதே போல் வந்து தனிமர் சட்டவணை படிச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ் வேதியில் படிச்சுக்கோங்க. கார்பன் சேர்மம் படிச்சுக்கோ சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11th இப்போ நான் சொல்லியிருக்கிறது 11th ஓகே, நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஓகேலா part 1 ஓகே, 2 books இருக்கும். அதில் part 1 ஹைட்ரஜன், 5th பாடம் காரம் மற்றும் காரமண் உலோகங்கள், இதில் அதே போல் தனிமவர் சட்டவணை. தனிமவர் சட்டவணையில் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க. தனிமவர் சட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லியே வருவார், அவங்களுடைய அந்த கொள்கைகள் என்ன ஓகேலா,
நியூலாண்ட் வருவார், இவங்களுடைய கொள்கைகள் என்ன, அந்த மாதிரி படி படிச்சுக்கோங்க. எண்ம விதியை வெளியிட்டவர் யார், இது மாதிரி குவெஸ்சன் தான் கேட்பாங்க. அதனால ரொம்ப டீப்பாக டீப்பாக உள்ள போயெல்லாம் ஒன்றும் நீங்கள் நம்ம முழுகிடக்கூடாது. ரொம்ப நமக்கு கொஷின் ஏரியா என்னவோ அந்த கொஷின் ஏரியா பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ 1 to 13 to 12 என்ன தனிமங்கள், உள்ளி இடைநிலை தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள், இது மாதிரி பிரிவியெலாம் இருக்கலாம், அது மாதிரில படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது இப்போ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ரெண்டாவது அடுத்தது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம். ஓகே, இது கண்டிப்பாக படிக்க வேண்டியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாலயத்தில் 3 படம், தனிமங்கள், ஆவர்த்தன அட்டவணை, ஹைட்ரஜன், காரம் மற்றும் கார்பன் உலோகங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா வேதிப்பிணைப்புகள் படிச்சுக்கோங்க. இந்த வேதிப்பிணைப்புகளில் தான் ஆசிட்லாம் வருது. ஓகேங்களா, லூயிஸ் காரம், லூயிஸ் அமிலம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதெல்லாம் இதில் தான் வரும். அதே போல் இந்த ஹைட்ரோ கார்பன்களில் பயன்கள் மட்டும்தான் நான் காமிக்கினேன் இப்போ, அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்கள் மட்டும். ஓகேங்களா, அப்புறம் ரெண்டாவது வால்யூமில் வேதிப்பிணைப்புகள், இந்த பாடத்தை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல் 12th chemistry வந்து 12th chemistry பொறுத்த வரைக்குமே என்ன படிக்கணும், ஃபஸ்ட் வால்யூமில் மொத்தம் ரெண்டு வால்யூமாக போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி தொகை தனிமங்கள், பி தொகை தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்கள். ஓகேங்களா, இதில் பி தொகை தனிமங்கள், பி தொகை தனிமங்கள், இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தொகுதிகள், இந்த உலோகவியலில் சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி தான், இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த அந்த இப்போ தூளாக்கி பிரிக்கக்கூடிய முறை, நுரை மிதப்பு முறை மூலம் இந்த தனிமங்களை வந்து பிரித்திருக்க முடியும், அது மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த உலோகவியல் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க, பக்கம் பெருசாக தான் இருக்கும், அதை வச்சு நம்ம உடனே ஓ இவ்வளோ படிக்க சொல்கிறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி படிக்கணும், அது எப்படி படிக்கணுங்கிறது நான் அடுத்ததில் இப்போ நான் சொல்கிறேன், உடனே சொல்கிறேன். அடுத்தது பேப் வால்யூம் 2ல வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகே, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கார்பாக்சிலிக் அமிலங்கள். ஓகேங்களா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நமக்கு அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படிங்கும்போது 8th 9th இருக்குது, நம்ம கார்பாக்சிலிக் அமிலங்களை ஆல்ரெடி நம்ம எடுத்துருவாங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் இந்த கரிம நைட்ரஜன் சேர்மங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் வேதியியல், இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து சிம்பிளிஃபை பண்ணி படிங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராக்ஸிலி சேர்மங்கள், அப்போ இதில் 1, 2, அதுக்கப்புறம் வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். இப்போ இதில் ஒரு 5 படம், 1, 2, 3, 4 சாரி, இதில் ஒரு 4 படம் வாழ்வியல், 12th volume 1 வந்து பார்த்திங்கன்னா 2 படமாக, 12th volume வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் இருக்குது, இதில் ஒரு 3, இதில் ஒரு 2, 5, இதிலே ஒன்று இன்னொன்று 6, 12th book 6, அதே போல் வந்து 11th book 1, 2, அதில் ஒரு 3, அதில் ஒரு 4, 7, இதில் ஒரு 3, அதில் 4, 5 இருக்குல்லா, மொத்தம் இதில் வந்து மொத்தமாக 11th 12th நீங்கள் படிக்க வேண்டிய படம் 10 படம் படிக்கணும். இந்த 10 பாடத்துலேயும் நம்ம நான் எப்படி நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணமாக நான் காமிக்கிறேன். ஓகே, எனக்கு ஃபுல்லாக நான் காமிக்கல, நான் உதாரணமாக ஒரு இது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், காரம் மற்றும் காரமன் உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ காரமன் உலோகங்கள் எந்த தொகை தனிமங்கள், எஸ் தொகை தனிமங்கள், அப்போ இதுதான் நமக்கு இந்த முக்கியம் தான் கொஸ்டின் ஏரியா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, எஸ் தொகை தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, காரமன் மற்றும் காரமன் உலோகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேலா, அதே போல் இதில் பாருங்கள், பிரான்சியம் இயற்கையில் குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படவில்லை, மேலும் மிக அதிக கதிரியக்கத்தன்மை கொண்டது. அப்போ மிக அதிக கதிரியக்கத்தன்மை கொண்டதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஐசோடோப்பின் அரைவாழ்வு காலம் 21 நிமிடங்கள் மட்டும், அப்போ இதில் இது மட்டும் தான் கேட்க முடியும். அப்போ அடுத்தது பாருங்கள், இதில் ஒவ்வொரு தனிமங்கள், ஓகேங்களா, இப்போ கார உலோகங்கள் தனிமங்கள் என்னென்ன, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இது எல்லாமே என்ன என்ன தனிமங்கள்னு பார்த்தீங்கன்னா கார தனிமங்கள், ஓகே, கார உலோக தனிமங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் வந்து கேஷன் கேட்பாங்க. அப்போ கீழ்கண்டவற்றில் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுவது எது, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். ஓகேலா, அப்போ பிரான்சியம்ங்கிறது மிக அதிக கதிரிக தன்மை கொண்டது. அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, மிக அதிக தன்மை கொண்ட, மிக அதிக கதிரிக தன்மை கொண்டது எதுன்னு கேட்கலாம். ஓகே, ஐசோடப்படும் அரைவாழ்வு காலம் எத்தனை நாள்னு கேட்கலாம். இப்போ இது அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மற்றலாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதில் நீங்கள் டைரெக்டாக எங்கே போய்ட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது நான் ஒரே ஒரு பாடத்துக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க, சும்மா சொல்கிறேன். கார உலோகங்களின் பயன்கள்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும், ஒரு லெசன் இருக்கும், இதை நீங்கள் படிச்சுக்கணும். போன டைம் இதில் இந்த ஒரே ஒரு இதில் மட்டும் ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. கேட்ட மொத்தம் அஞ்சு கொஷின்ஸில் ஒரு கொஷின் புக் பேக்கு, ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டூயினோ, இந்த பாடத்தில் மட்டுமே ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை முழுக்க படிச்சுக்கோங்க, காரமன் உலோகங்கள். அப்போ இதுலேருந்து இது ஃபுல்லாக படிச்சுக்கணும். இது ஒரோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எங்கே வருதுன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுக்குமே ஒரு பயன்கள் கொடுக்கணும். இப்போ சோடியம் கார்பனேட் ங்களா, சோடியம் கார்பனேட் அதோட பயன்கள் என்ன, சோடியம் குளோரைடு அதோட பயன்கள் என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு அதோட பயன்கள் என்ன, ஓகேங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு அதோட பயன்கள் என்ன, சோடியம் பைகார்பனேட் அதோட பயன்கள் என்ன, இது மாதிரி எல்லாமே இருக்கும். அடுத்து கார்பன் உலோகங்கள், இப்போ கார உலோகங்கள் பார்த்தோம், அடுத்து கார்பன் உலோகங்கள், அதே போல் கார்பன் உலோகங்கள்லாம் என்னென்ன தாதுக்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சும்மா பேசிக்காக படிச்சுக்கோங்க. அதே போல் பாருங்க இதில் கேட்டிருந்தாங்க, போன டைம் இதுலேருந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த பாடத்துலேயும் போன டைம் எல்லா கொஸ்டினையும் முடிச்சுட்டாங்க. அப்படியே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தனிமங்களை வச்சு அதோட பயன்கள் படிக்க போகிறீங்க. இதெல்லாம் அது சொன்னீங்களா, இதை நீங்கள் முழுசாக படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக முழுசாலாம் படிக்க தேவையில்லை, ரொம்ப முக்கியமானதை நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். கிளாஸ்ட்ரேனியத்தின் பயன்கள், மெக்னீஷியத்தின் பயன்கள், இவ்வளோதாங்க விஷயமே. கால்சியத்தின் பயன்கள், பேரியத்தின் பயன்கள், இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரேடியத்தின் பயன்கள், பொது பண்புகள், பெராக்சைடு, இவ்வளோதான் விஷயம். சரிங்களா, இப்போ புரியுதுங்களா நம்ம என்ன படிக்கணும், எதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், இது மாதிரி தான் எல்லா படமும் சொல்கிறேன். அப்புறம் கால்சியம், ஹைட்ராக்சைடு, ஜிப்சம், எல்லாமே இவ்வளோதாங்க விஷயம். அதனால் இது மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேறு ஏதாவது நாங்கள் பண்ணுறோம். அதே போல் அகாடமியில் டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.